சமீபத்தில் பிரதமர் அமெரிக்காவில் பத்திரிகையாளர் சந்தித்தார். அவர் பிரதமராக பொறுப்பேற்றிருந்து கடைசி வேளை பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டாம்னு உறுதியோடு இருந்தார். ஆனால் அமெரிக்கா போன போய் அவர் வழி இல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதியோடு சேர்ந்து கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அங்கே ஒரு கேள்விக்கு, உங்கள் நாட்டில் மத மோதல் நடக்குது, வேறுபல் மோதல் நடந்துக்கிட்டு இருக்கு, சிறுபான்மைகள் உரிமை பறிக்கப்படுகிறது, இப்படியே போச்சுன்னா தேச ஒற்றுமைக்கு ஆபத்து விளைவிக்குமே, அதை தடுக்கிறதுக்கு நீ என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டப்போ அவர் சொன்னார், ஜனநாயகம் என்பது என்னுடைய ரத்தத்தில் டிஎன்ஏல இருக்குன்னு சொன்னார். ஆனால் இன்னமும் மணிப்பூரில் இரண்டு பகுதி மக்களுக்கிடையில் மோதல் நடைபெறும் என்பது கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 50,000 பேர் மாநிலத்தை விட்டு வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்துட்டாங்க. ஒரு 60,000 பேர் கிட்ட முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாநிலத்தோட மொத்த மக்கள் தொகை 36 லட்சம் தான். தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் மாதிரி, பெரிய மாவட்டம் மாதிரி, இராணுவமும் மத்திய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போனால் 36 லட்சம் பேர் கையால் பிடிச்சிக்கலாம். ஆனாலும் இன்னும் அந்த மோதலை தடுக்கிறதுக்கு, அமைதி உருவாக்குறதுக்கு உருப்படியான நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுக்கலை. பிரதமர் இதுவரை அதை பற்றி பேசுவதற்கு மறுத்து வருகிறார். இரண்டு பகுதி மக்களுக்கிடையில் நடக்கக்கூடிய மோதலுக்கு அடிப்படை காரணமே பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அணுகுமுறை தான். அடுத்தது மாநில ஆளுநர், அநேகமாக தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பேற்றதிலிருந்து அவர் ஏற்கனவே வேலை செஞ்ச மாநிலத்தில் அப்படி தான் இருந்திருக்கார். தொடர்ச்சியாக ஒரு எதிர்கட்சி தலைவர் போல் நடந்து கொள்வது, மாநில அரசாங்கத்தினுடைய கொள்கையை எதிர்ப்பது, நடவடிக்கை எதிர்ப்பது, சனாதனத்தை பற்றி பேசுவது, இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அவர் வந்து ஆளுநர் வந்து தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுகிறார் என்பது பல உதாரணங்களை சுட்டிக்காட்டி மாநில முதலமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு அவர் திரும்ப பெறணும், இந்த பொறுப்புக்கு தகுதியற்று எழுதியிருக்காரு, சரியானது அது. இங்கே வடலூரில் போய் அவர் வந்து வள்ளலார் அந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு இதோ சனாதனத்தை உயர்த்தி பிடித்த ஒரு வள்ளலார்னு நேர்மாற பொய்யான இதை உங்களுக்கு வந்து அவருக்கு சம்மந்தமெல்லாம் பேச தெரியாதும் கூட இப்படி சிறுகுழுவை செஞ்சிட்ருக்காரு. இங்கே மட்டும் இல்லை, பாஜக ஆளாத மாநிலங்களில் மத்திய அரசாங்கம் அவர் நியமித்த ஆளுநர் மூலம் அந்த அரசை சீர்குலைப்பது, அரசுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடுவது, இப்படிப்பட்ட ஒரு சனாதன அரசு முன்னெடுப்பு போல் மோசமான நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ அதிமுக ஆட்சி இருந்தபோதே ஓபிஎஸ் பேரில் தலைமை செயலாளர் எவ்வளோ இந்தியா பூரா எவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து இடிலாம் போயிட்டு இது பண்ணாங்க, அதெல்லாம் வழக்கில் என்னாச்சு? ஆகவே அவங்க பிஜேபியில் ஜாயின் பண்ணியாச்சுன்னா இருக்காது அப்படின்ற உங்களுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் நிராகரிப்பாங்க. அப்படி இப்போ டாக்டிஸை வந்து மகாராஷ்டிரா இதில் கர்நாடகாவில் தோத்துக்காங்க.